இறையேசுவில் பிரியமான மிரியம் தொலைக்காட்சி அன்பு நெஞ்சங்களே, இன்றைய காலை சிந்தனை தொடக்க நூல் 27 அதிகாரம் 30 45 வரை உள்ள இறை வார்த்தைகள். யாக்கோபு என்ற எபிரைய சொல்லுக்கு தமிழிலே ஏமாற்றுபவன் என்பது பொருள். இங்கு நமக்கு தெரியும், யாக்கோபு இரண்டு முறை தன்னுடைய அண்ணன் ஏசாவை ஏமாற்றுகிறான். முதலாவதாக தலைமகன் உரிமைக்காக ஏமாற்றினான், இரண்டாவதாக உணவுக்காக ஏமாற்றி தந்தையிடமிருந்து ஆசிரை பெற்றுக் கொள்ளுகிறார். இவ்வாறு இரண்டு முறை ஏமாற்றிய யாக்கோபை கண்டு ஏசாவுக்கு பயங்கரமான கோபம் வருகிறது. அவருடைய அந்த கோபமானது எப்படியாவது அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே கொண்டு செல்கிறது. அதனாலதான் பொதுவாக சொல்லுவார்கள், ஒரு மனிதனுக்கு கோபம் வருகின்ற பொழுது அவன் நிதானம் இழந்து போகிறார். கோபம் வருகின்ற பொழுது அவன் எதை சொல்லுகிறான், என்ன செய்கிறான் என்று எதுவுமே தெரியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் கோபம் இருக்கும் பொழுது திட்டங்கள் தீட்டக்கூடாது. கோபம் இருக்கும் பொழுது அந்த இடத்திலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு கெட்ட காரியம்தான் நடக்கும். அதனால் தான் தொடக்க நூல் 27:44 வசனம் சொல்லுகிறது, உன் சகோதரனுடைய சீற்றம் தணியும் வரை. இதோ உன்னுடைய சகோதரன் உன்னை கொல்ல தேடுகிறான், அவன் கோபத்தோடு இருக்கிறான், அவனுடைய கோபம் தணியும் வரை நீ இந்த இடத்தை விட்டு வெளியே செல் என்று தாய் தன்னுடைய மகன் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று ஒரு சில மனிதர்கள் தங்களுடைய கோபத்தை, பிறரிடம் இருக்கக்கூடிய கோபத்தை தங்களுடைய வீட்டிலே வந்து காட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு சிலர் தங்களுடைய கோபத்தை ஒன்றுமில்லாத கதவின் மீது காட்டுவதை பார்க்கிறோம். ஒரு சிலர் தங்களுடைய கோபத்தை உணவின் மீது காட்டுவதை பார்க்கிறோம். இதனால் யாருக்கு என்ன பயன், யாருக்கு என்ன பயன்? தங்களை தாங்களே கீழ்த்தரப்படுத்தி கொள்ளக்கூடிய செயலாக இந்த செயல் இருப்பதை நாம் பார்க்க முடியும். சீராஜ்ஞானம் 28:3 இறை வார்த்தை சொல்லுகிறது, மனிதர் மனிதர் மீது சினம் கொள்கின்றனர், அவ்வாறு இருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலம் அளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது கோபம் கொள்ளுகிறான், அப்படி கோபம் கொண்டால் கடவுளிடம் இருந்து ஆசீர் எவ்வாறு அவனுக்கு கிடைக்கும், கடவுளிடம் இருந்து நலம் எவ்வாறு அவனுக்கு கிடைக்கும் என்பதுதான் இறை வார்த்தை சொல்லக்கூடிய உண்மை. ஏசா தன்னுடைய தந்தையை பார்த்து, அப்பா எனக்கு ஆசீரை கொடுங்கள் என்று கேட்கிறான். அப்பொழுது தந்தை சந்தேகத்தோடு நீ யார் என்று கேட்கிறார். காரணம், ஏற்கனவே யாக்கோபு ஆசீரை பெற்றுக் கொண்டான். ஆக இப்பொழுது வந்தது ஏசா என்பதை அறிந்த தந்தை பயந்து போகிறார். யாக்கோபு ஆசீரை பெற்று சென்றானே, இனி என்னிடம் எந்த ஆசீரும் இல்லையே என்று அவர் சொல்ல இவர் கதறுகிறார், கண்ணீர் வடிக்கிறார், சோபம் கொள்ளுகிறார், வெறி அதிகரிக்கிறது. ஆனால் விவிலியத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது எபிரேயர் 12:16 இறை வார்த்தை சொல்லுகிறது, உங்களுள் யாரும் காமுகராயும் ஏசாவை போல் உலக போக்கை பின்பற்றுபவராயும் இராதபடி கவனமாக இருங்கள். இந்த ஏசா ஒருவேளை உணவுக்காக தன்னுடைய தலைமகன் உரிமையை விற்றான், ஒருவேளை உணவுக்காக தன்னுடைய தலைமகன் உரிமையை விற்றான் என்று சொல்லப்படுகிறது. அப்படியெனில் அந்த உணவுக்காக இவன் விற்றான், அத்தலைமகன் இப்பொழுது யாக்கோபாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அதே எபிரேயர் 12:17 இறை வார்த்தை சொல்லுகிறது, பின்னர் தமக்குரிய ஆசியை உரிமை பேராக்கி கொள்ள விரும்பியும் அது அவருக்கு கிடைக்கவில்லை, கண்ணீர் சிந்தி கேட்டும் கிடைக்கவில்லை. இறுதியில் தன்னுடைய தந்தையிடம் வந்து கண்ணீர் சிந்துகிறார், வேதனை படுகிறார், எனக்கு தாங்க தாங்க என்று கேட்கிறார், ஆனால் கிடைக்கவில்லை. காரணம், ஏற்கனவே அது கொடுக்கப்பட்டது, கண்ணீர் சிந்தி பலன் இல்லாமல் போனது. இந்த உலகத்தின் படி அடிப்படையிலே, உலக வாழ்வியலின் அடிப்படையிலே அவன் இருந்த காரணத்தினால் இந்த நிலை வந்தது. ஆனாலும் ஆண்டவர் அவனையும் ஆசீர்வதித்தார். தொடக்க நூல் 27:40 இறை வார்த்தை சொல்லுகிறது, நீ கிளத்து எழும்பொழுது உன் கழுத்தில் அவன் சுமத்திய நுகத்தடியை முறித்து விடுவாய். ஆகவேதான் அவர் எழுந்தார்,
அவருடுக்கும் ஆசீர் அதிகரித்தது. தொடக்க நூல் 33:9, ஏசாயின் சகோதரனே ஏற்கனவே என்னிடம் மிகுதியாக உள்ளது என்று ஏசா யாக்கோபை பார்த்து செல்லுவார். என்னிடம் அதிகமாக இருக்கிறது எனில் ஆண்டவர் அவரையும் ஆசீர்வதித்தார். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உடன்பிறப்புகளை ஏமாற்றாமல், உடன்பிறப்புகளினுடைய அவர்களுடைய கடமைகள், அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அண்ணனாக, தம்பியாக, அக்காவாக, தங்கியாக வாழக்கூடிய வரத்தை ஆண்டவரிடம் கேட்போம். ஜெபிப்போமா. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, எங்களை அன்போடு வழி நடத்தி கொண்டிருப்பவரே, எங்களை பராமரித்து கொண்டிருப்பவர்களே, உடன் பிறப்புகள் மகிழ்ச்சியோடும், ஒருவரை ஒருவர் ஏமாற்றாத நிலையோடும், கோபம் கொள்ளாத நிலையோடும், அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய மனநிலையை நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அடுத்தவரிடமிருந்து ஏமாற்றி பிடுங்குவது உடன்பிறப்புகளிடையே இராதவாறு, அவர்கள் தங்களிடையே கோபப்படாதவாறு, ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் குடிக்கொள்ளக்கூடிய உடன்பிறப்பு வாழ்வாக அமைய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.